மறைமுகமா வாட்ஸ்அப் அவாய்ட் பண்ண சொல்றாரு. ஓகே, வாட்ஸ்அப் இஸ் சூப்பர் பாப்புலர் ஆப் கரண்ட்லி வேர்ல்ட் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காரு. அவர் ஒரு ட்வீட் போட்டாரு, யூ சிக்னல். இஎன் மாஸ்க் இஸ் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஃபேஸ்புக். அவருக்கும் ஃபேஸ்புக் இடையே ஒரு சின்ன கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. மறைமுகமா வாட்ஸ்அப் அவாய்ட் பண்ண சொல்றாரு. ஓகே, வாட்ஸ்அப் இஸ் சூப்பர் பாப்புலர் ஆப் கரண்
டேட்டாஸை அவங்க அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியான ஃபேஸ்புக் மற்றும் ஃபேஸ்புக் சிஸ்டர்ஸ் கன்சர்ன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. இதுக்கிடையிலேயே தான் இஎன் மாஸ்க் ஒரு ட்வீட் போட்டார் யூஸ் சிக்னல்னு. அதை சிக்னல் சிஇஓ ஜாக் டோர்சி ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. இது நடந்த சில வாரங்கள்லேயே சிக்னல் யூசர்ஸ் 10 மில்லியன்ல இருந்து 50 மில்லியன் யூசரா அதிகரிச்சுட்டே போகுது. சிக்னல் ஆப் வந்து ஒரு வாட்ஸ்அப்போட ஆல்டர்னேட்டிவ்னே சொல்லலாம். நீங்க அது மூலமா டெக்ஸ்ட் வீடியோ ஆடியோ மற்றும் பிக்சர்ஸை நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். சிக்னல் டேட்டா வந்து என்கிரிப்டட் பை டிஃபால்ட், இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இஎன் மாஸ்க்கும் ஃபேஸ்புக்கும் ஒரு ஸ்மால் கோல்டு வாரே நடந்துட்டு இருக்கு. அவர் ஒரு கட்டத்தில் அவர் ட்வீட் போட்டிருந்தார் வாட் இஸ் வாட்ஸ்அப்னு. அதுவும் இல்லாமல் இன்னொரு வாட்டி இன்னொரு ட்வீட்டில் டெலிட் ஃபேஸ்புக் இட்ஸ் எ லேம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே, வாட்ஸ்அப்போட ஆல்டர்னேட்டிவ் சிக்னல் மற்றும் டெலிகிராம். ஃபன்னியான விஷயம் என்னென்னா, இயான் ட்விட்டரால் பெனிஃபிட் ஆனது சிக்னல் ஆப் மட்டும் இல்லை, சிக்னல் பயோடெக்னு ஒரு கம்பெனி கூட தான். அவங்களோட ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஐயா அந்த மாதம் ரீச் ஆச்சு. இதுக்கு சிக்னல் அட்வான்ஸ் ஒரு ட்வீட் போட்டாங்க இட் இஸ் நாட் அஸ் அப்படின்னு. தட்ஸ் ஒன் மினிட் சீக்கிரம் மாறும்.